സാർ കേരളക്കാരെ മൊത്തം ഭയങ്കരമായിട്ട് സാറിനെ അങ്ങ് നെഞ്ചിലേറ്റിയ ഒരു ഡയലോഗുണ്ട്, ഒരു കഥ സൊല്ലട്ടുമാ സാർ, ഒരു വാട്ടി നമ്മുടെ കേരളത്തിലെ എല്ലാവർക്കും വേണ്ടിയിട്ട് ഒന്ന് പറയൂ സാർ. അത് ഒന്ന് സിമ്പിളാണ് ഡയലോഗ്. സാറ് പറയുമ്പോൾ അത് വേറൊരു ஒரு சைலன்ஸ் பிரேக் பண்ணி அது பேசுறோம், இன்டராகேஷன்ஸ் போலீஸோட இன்டராகேஷன்ஸ் அந்த ஐம் நாட் கம்ஃபர்டபுள், அந்த டயலாக் எப்படி சொல்றது எனக்கு தெரியல, என்ன கால்குலேஷன் மட்டும் நான் வரல. ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டெஃப் எடுத்தோடனே எப்படி நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்ல முடியும்னு ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நானும் மேடியும் இருக்கும், எங்கள் ரெண்டு பேருக்கு ஃபஸ்ட் டே அதான் ஷூட். ஓகே சார். எனக்கு மேடி அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். ஸோ நிறையா பேரியர்ஸ் இருந்தது. அப்போது ஃபஸ்ட்டு அந்த சைலன் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோம் டயலாக் சொல்லிட்டேன். அப்போ நான் சொன்ன செட்டாக வெயிட் பண்ணுங்க, ஒன் மோர் ட்ரை பண்ணு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐ வாண்டட் டு பிரேக் இட் சைலண்ட். நீங்கள் அந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும், என் கையில் ஹேண்ட்கப் ஹேண்ட் இருக்கும், ஃபஸ்ட்டு எத்தனை சவுண்டு பிரேக் பண்ணுவேன், சைலன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு மூலம் ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சொல்லுவேன் சவுண்டை கிரியேட் பண்ணிட்டு ஒரு காசு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து அது அந்த இடத்த வந்து இமீடியட்டாக சொல்லிடணுங்கிறதுக்கு தான் அந்த ஒரு கதை சொல்கிறேன் சார் அப்படின்னு மெல்ல சொல்ல முடியல. அந்த இடத்த ஒரு காசு சொல்கிறேன் சார் அப்படின்னா அங்கே அந்த காமெஸ் எடுத்தோடனே எப்பவுமே ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிப்போம் அது பீக்கு போகிறதுக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்கு, மெல்ல ஆரம்பித்து பீக் போகும் இல்லையா, இது எடுத்தோடனே பீக்குக்கு போகணும் போகணும் போகணும். அப்போ ஃபஸ்ட்டு இது தான் என்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் எடுத்தோடனே அது கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் ஒரு கதை சொல்கிறேன் சார் ஆரம்பிச்சு. ஓகே பிஜியும் அப்படி இருக்கேன் ஒரு சம்மா பிஜியம் அது வந்து இப்போ ஆக்சுவலி மிக்க நம்ம ஃபோன் யூத் ஆரோக்கிய பையன் மாதிரி ஆரோக்கிய மொபைலில் ரிங் டோனும் இதுதான் சார் இருக்கும்.